வணக்கம். எங்கள் அம்மா எப்பயுமே காஃபி வாங்கும்போது எந்த கடையிலையாவது போய் நான் காஃபி வாங்க போனேன்னா இந்த கடையில் வாங்க அங்கே தான் சிக்கரி கம்மியாக கலப்பாங்க, இந்த கடையில் வாங்கினா காஃபியில் சிக்கரி நிறைய கலந்துருப்பாங்க அப்படிம்பாங்க. எனக்கு இன்ஸ்டன்ட் காஃபி ரொம்ப பிடிக்கும், ஆனால் அதை வாங்கவே விட மாட்டாங்க, கேட்டால் அதில் நிறைய சிக்கரி இருக்குது உடம்பு கெடுதல் அப்படின்னாங்க. இதையே போய் நான் என் பையன்ட்ட சொல்லலாமான்னு யோசிக்கும் போது தான் முதல்ல அதை என்னென்னு ரிசர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சொல்லலான்னு ரிசர்ச் பண்ணேன். அப்போ தான் எனக்கே ஒரு விஷயம் புரிய வந்தது, சிக்கரி அவ்வளோ நல்லது, சிக்கரியில் உடம்புக்கு நல்ல விஷயம் நிறைய இருக்குங்க. Welcome to my wife's kitchen. Every recipe here is made with love. சிக்கரியை பத்தி டீடைலா பாக்கிறதுக்கு முன்னாடி, ப்ரோபயாட்டிக் ப்ரீபயாட்டிக் அப்படின்னு ரெண்டு விஷயம் இருக்கு தெரியுமா? ப்ரோபயாட்டிக் மோஸ்ட்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, மாத்திரைகள்லாம் கூட விற்குது. அதாவது ப்ரோபயாட்டிக்னா பாக்டீரியா, நம்ம உடம்புக்கு நல்ல பாக்டீரியாவை நம்ம சாப்பிட்றதுக்கு பேர் தான் ப்ரோபயாட்டிக். உதாரணத்துக்கு நம்ம தயிர் இல்லை மாவு புளிக்க வைக்கிறோம் இல்லையா, ஃபெர்மெண்டேஷன், இந்த மாதிரி ஏதாவது ஃபெர்மெண்ட் பண்ணி நம்ம சாப்பிடும்போது அது வழியாக நம்ம உடம்புக்குள்ளே பாக்டீரியாக்கள்லாம் போகும், இதெல்லாம் ப்ரோபயாட்டிக் பாக்டீரியா அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று ப்ரீபயாட்டிக்னு ஒன்று இருக்குது, அது என்னென்னா பாக்டீரியா உள்ளே சாப்பிட்றதுக்கு பதிலாக நம்ம வயிற்றுக்குள்ளே குடலுக்குள்ளே ஆல்ரெடி நல்ல பாக்டீரியா எவ்வளவோ இருக்குது, அதுக்கு தேவையான சாப்பாடை சாப்பிட்றது தான் ப்ரீபயாட்டிக். ஆமாம், நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே முதல்ல வயிற்றுக்குள்ளே போகுமா? வயிற்றுக்குள்ளே போய் எல்லாம் டைஜஸ்ட் ஆகிடும். இப்போது ஒரு சில ஃபுட்டு தான் நம்ம வயிற்றில் இருக்க ஆசிடால் டைஜஸ்ட் ஆக முடியாது, அதை தான் நம்ம ஃபைபர் அப்படின்னு சொல்லுவோம். இதனால தான் நீங்கள் ஃபைபர் ரிச் ஃபுட் நிறைய சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக பசிக்காது, ஏன்னா ஃபைபர்லாம் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகாது, அது உங்கள் வயிற்றை தாண்டி குடலுக்கு போகும், குடலில் இருக்கிற உங்கள் பாக்டீரியாலாம் தான் அதை சாப்பிடும், அதை சாப்பிட்டு அது இன்னும் குட்டி போடும், அந்த பாக்டீரியாலாம் வளர்றது உங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி ஃபைபர் ரிச் ஃபுட் சாப்பிடும்போது அது ப்ரீபயாட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு ப்ரீபயாட்டிக் தான் இனுலின். இனுலின்ங்கிறது ஒரு ஃபைபர். இந்த இனுலின் ரிச் ஃபுட் நீங்கள் நிறைய சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன பெனிஃபிட்? இனுலின் எடுத்துக்கிறதுனால நமக்கு பல பெனிஃபிட்ஸ் இருக்குது, அதில் ஒரு சிலது மட்டும் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டு, பேட் கொலஸ்ட்ரால், எல்டிஎல்னு சொல்லக்கூடிய பேட் கொலஸ்ட்ராலை இது லெவலை கண்டிப்பாக குறைக்க உதவுது. ரெண்டாவது, உங்கள் வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆமாம், நம்ம கிளைசமிக் வீடியோஸில் சொன்னோம் இல்லையா, அதில் சொன்ன மாதிரியே ஃபைபர் ரிச் ஃபுட் சாப்பிட்டிங்கனாலே அது டைஜஸ்ட் ஆக லேட் ஆகும். ஸோ ஒரு தடவை நீங்கள் சாப்பிட்டுட்டு அடுத்த தடவை சாப்பாட்டுக்கு பசிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ நீங்கள் அடிக்கடி சும்மா கண்டதாக சாப்பிட்டுட்டே இருக்க மாட்டீங்க, உங்கள் வெயிட் லாஸ்க்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். மூணாவது, கான்ஸ்டிபேஷனுக்கு இது ஹெல்ப் பண்ணும். மலச்சிக்கல் இருந்ததுன்னா இந்த இனுலின் போய் நம்ம பெருங்குடலில் இருக்க பாக்டீரியாக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா, அந்த ப்ராசஸில் இது கான்ஸ்டிபேஷன் வராமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். மலச்சிக்கல் இருக்கவங்க கண்டிப்பாக இனுலின் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. நாலாவது, இது லிவரில் ஃபார்ம் ஆகிற ஃபேட்டை கரைக்கிறதுக்கு உதவும். அது கரைச்சாலே உங்கள் லிவர் இன்சுலின் அப்சார்ப் பண்ணுற கேப்பபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகிடும், அப்போது உங்களுக்கு டைப் 2 டயபெட்டிஸ் வரதுக்கான சான்ஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஆமாம், இது டைப் 2 டயபெட்டிஸை குறைக்கிறதுக்கு இன்டைரக்டாக உங்களுக்கு லிவரில் இருக்க ஃபேட்டை குறைச்சி ஹெல்ப் பண்ணுது. இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது இந்த இனுலினால். அளவுக்கு மிஞ்சினா அமுதமும் நஞ்சுங்கிற மாதிரி இவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்கிற இனுலினையும் நீங்கள் அளவாக தான் சாப்பிட்ணும். உதாரணத்துக்கு ஒரு ஆவரேஜ் அடல்ட்டுக்கு 8-12 கிராம் ஒரு நாளைக்கு சாப்பிட்லாம் அப்படிங்கிறது தான் கணக்கு. தெரியாமல் அதிகமாக இனுலின் எடுத்துக்கிட்டால் என்ன ஆகும்? பெரிய சைட் எஃபெக்ட்லாம் இருக்காது, வயிறு கொஞ்சம் ப்ளோட் ஆகும், கேஸ் அடைச்ச மாதிரி ஆகும், நிறைய பூண்டு சாப்பிட்டா என்ன ஆகும், அந்த மாதிரி தான், பக்கத்தில் இருக்கவங்களாம் கொஞ்சம் மூக்க பொத்த வேண்டியதாக இருக்கும், அந்த மாதிரி வயிறு ப்ளோட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, அப்படி அதிகமாக இருந்ததுன்னா அடுத்த நாள் குறைச்சிக்கோங்க. இந்த வீடியோ சிக்கரியை பற்றி தானே, எதுக்கு இனுலினை பற்றி இவ்வளோ ஆற்றிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா இவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது இனுலினோட முக்கியமான சோர்ஸ் சிக்கரி. இனுலின் உங்களுக்கு பூண்டு, வெங்காயம், ஆர்டிச்சோக், ஆஸ்பராகஸ், இந்த மாதிரி சில விஷயங்கள், பல பழங்கள் காய்கறிகள் கூட கிடைக்கும், பட் ஆனால் சிக்கரியில் கிடைக்கிற அளவுக்கு இனுலின் வேறு எந்த சோர்ஸ்லையும் கிடையாது. ஆமாம், ஓகே ஓகே, முதல்ல சிக்கரினா என்னன்னு சொல்லிடுறேன். சிக்கரிங்கிறது இப்போ காஃபிங்கிறது வந்து அதோட ஒரு காஃபி மரத்தில் பழமாக காய்ச்சி அதிலிருந்து கொட்டையை எடுத்து காஃபி கொட்டையை அரைப்போம்னு தெரியும். சிக்கரிங்கிறது அந்த மாதிரி பழமாக வருதா அப்படின்னா இல்லை, பூலேருந்து வருதா இல்லை, இலையிலேருந்து வருதா டீ லீவ்ஸ் மாதிரி அப்படியும் இல்லை. சிக்கரிங்கிறது வேர்லேருந்து வருது, சிக்கரி பிளான்ட்டோட வேர்லேருந்து எடுத்து அரைக்கிறது தான் நம்ம காஃபிலாம் போடுற சிக்கரி. இந்த வேரை எடுத்து காய வச்சு, நம்ம காஃபி கொட்டையெல்லாம் ரோஸ்ட் பண்ணுவாங்களே இந்த மாதிரி அவனில் காய வச்சு அதை அரைச்சி அப்புறம் தான் இந்த மாதிரி தூளாக்குனா தான் நம்ம காஃபியில் கலக்கிற சிக்கரி பவுடர் கிடைக்கும். சும்மா கூகுளில் போய் இனுலின் பவுடர் அப்படின்னு அடித்து ஷாப்பிங் கார்ட்ல வச்சு சர்ச் பண்ணி பாருங்களேன், நிறைய இனுலின் பவுடர் உங்களுக்கு பார்க்க முடியும். ஸோ இது எல்லா இனுலின் பவுடருமே முக்காவாசி நம்ம சிக்கரி ரூட்டில் தான் எடுக்கிறாங்க. அதெல்லாமே தனியாக டப்பாவில் போட்டு இனுலின் பவுடர்னே சொல்லி தனியாக விற்றுட்ருக்காங்க, அது உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லி நிறைய பேர் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ இவ்வளோ நல்ல விஷயம் இருக்கிற இனுலின் சிக்கரியில் இருக்குது, அந்த சிக்கரி பவுடர் போட்ட காஃபியை ஏன் வாங்க வேண்டாம், அது கெடுதல் அப்படின்னு எல்லார் மனசுலையும் பதிஞ்சுது. முதல்ல சிக்கரி எப்படி காஃபிக்குள்ளே வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 1800களில் நெப்போலியன் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் ஆண்டுட்டு இருக்கும்போது அவர் வந்து ஃப்ரான்ஸ் வந்து தற்சார்பு பொருளாதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, நாங்கள் வெளியிருந்து எதுவுமே இம்போர்ட் பண்ணாமல்
உள்ளே விளையிறத வச்சே நம்ம மக்களுக்கு எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தாங்க. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, காஃபி எல்லாம் அவங்க வெளியே தான் இம்போர்ட் பண்ணியிருந்தாங்க. மக்களுக்கும் காஃபி வேணும். அப்போ தான் இந்த சிக்கரி ரூட்டுக்கு அதை நம்ம அரைச்சோம்னா, காய வச்சு அரைச்சோம்னா கிட்டத்தட்ட காஃபியோட ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் வருதுங்கிறத கண்டுபிடிச்சாங்க. உடனே ஃப்ரான்ஸில் வந்துட்டு அப்போல்லாம் வெறும் சிக்கரியை மட்டும் வச்சு தான் காஃபி ப்ரொடியூஸ் பண்ணாங்க. காஃபியே ஆட் பண்ணாமல், நம்ம காஃபி கொட்டையிலேருந்து வர காஃபி ஆட் பண்ணாமல் சிக்கரியை மட்டும் வச்சு சிக்கரி காஃபி தான் குடிச்சிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு சிக்கரி காஃபி ரொம்ப பிடிச்சி போச்சு. அதுக்கப்புறம் பிற்காலத்தில் வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரான்ஸ் எல்லாம் ஓகே பொருளாதாரத்தை ஓப்பன் பண்ணலாம் அப்படிங்கும்போது அவங்க நிறைய சிக்கரி ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அதை வெளியே எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதை ஒவ்வொரு நாடுகளும் வாங்கி சிக்கரி காஃபி தான் குடித்தாங்க. முதல்ல வந்து காஃபி தனியாக, சிக்கரி காஃபி தனியாக. நம்ம காஃபி கொட்டையிலேருந்து எடுக்கிற காஃபி ஃபுல்லாக காஃபி கொட்டையிலேருந்து எடுத்து அரைச்ச காஃபி குடிச்சிட்டு இருந்தாங்க. சிக்கரி காஃபிங்கிறது ஃபுல்லாகவே சிக்கரி போட்டிலேருந்து எடுத்த காஃபி தான் குடிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த காஃபி கொட்டையோட விலைகள்லாம் ஏற 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 மக்கள் வந்துட்டு இதை தூக்கி இதில் கலந்தால் ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே ஃப்ளேவர் தானே இருக்குன்னு சொல்லி கம்பெனிகள்லாம் கலக்க ஆரம்பித்தாங்க. முதல்ல ஒரு 2% கலந்தாங்க, 5% கலந்தாங்க, நாட்டில் 10% 20% கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணாங்க. அண்ட் இதை ஆட் பண்ண இந்த காஃபியோட டேஸ்ட் இன்னும் நல்லா தான் ஆச்சோ ஒழிய டேஸ்ட் குறையில. அப்புறம் தான் கவர்மெண்ட் ஒரு ரூல் போட்டாங்க. அதாவது நீங்கள் வந்து சிக்கரி ஆட் பண்ணுறதுன்னா ஓகே, பட் ஆனால் அதிகபட்ச சிக்கரி வந்து 49%, அதாவது இந்த ஷேர் மார்க்கெட்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, 51% இருந்தால் அவங்க தான் ப்ரைமரிங்கிற மாதிரி 51% காஃபி இருக்கணும், 49% தான் நீங்கள் அதிகபட்சம் சிக்கரி கலக்கலாம் அப்படின்னாங்க. ஸோ நாளில் ஒவ்வொரு பெரிய கம்பெனிகள்லாம் 30-40% ஆட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்களே காஃபி பவுடர் வாங்கும்போது பின்னாடி பார்த்தீங்கன்னா ஹோட்டல் பிளண்ட் அப்படிலாம் போட்டுட்டு 70% காஃபி 30% சிக்கரி, இல்லை 60% காஃபி 40% சிக்கரின்னு போட்டிருப்பாங்க. இது வந்துட்டு நல்ல பிராண்டெல்லாம் காஃபியாக இருந்ததுன்னா அதெல்லாம் பிரிண்ட் பண்ணணும். நீங்கள் லோக்கலில் வாங்குற காஃபி மேபி 70% கூட சிக்கரிக்கு போடலாம். ஏன்னா யார் கேட்க போகிறாங்க, அதை கண்டுபிடிக்கவும் முடியாது. காஃபி உள்ள கலந்ததுக்கப்புறம் அதில் எவ்வளோ சிக்கரி இருக்குது எவ்வளோ காஃபி இருக்குதுன்னு கண்டுபிடிக்க இது வரைக்கும் எதுவும் டெக்னாலஜி கிடையாது. ஸோ அதனால் லோக்கல் காஃபி வாங்கினா அதிகமாக சிக்கரி கூட இருக்கலாம். நம்ம ஊர் சவுத் இந்தியன் ஃபில்டர் காஃபி, இந்த டிகிரி காஃபிலாம் இருக்கு இல்லையா, அதில் இருக்க அந்த ஸ்ட்ராங் ஃப்ளேவருக்கு ஒரு முக்கியமான காரணம் அந்த சிக்கரி தான். சிக்கரியா காஃபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கரிக்கு தான் ஃப்ளேவரும் அதிகம், அந்த கசப்புத்தன்மை எல்லாமே அதுக்கு தான் அதிகம். ஸோ சிக்கரி போட்ட காஃபிக்கு தான் உங்களுக்கு அந்த நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு வேணும்னா நீங்கள் சிக்கரி ஆட் பண்ணால் தான் அந்த ஃப்ளேவர் கிடைக்கும். சரி, இப்போ சிக்கரிக்கும் காஃபிக்கும் விலை எவ்வளோ வித்தியாசம்ப்பா, இவ்வளோ நல்ல சிக்கரி அப்போ காஸ்ட்லியாக தானே இருக்கணும் அப்படின்னா இல்லை. காஃபியை கம்பேர் பண்ணும்போது சிக்கரி கிட்டத்தட்ட 10 மடங்கு விலை கம்மி. இது 10 ரூபானா இது 1 ரூபா அந்த ரேஷியோவில் தான் சிக்கரியும் காஃபியோட விலையும் இருக்குது. அதனால தான் முடிஞ்ச வரைக்கும் சிக்கரி ஆட் பண்ணி விடுறாங்க காஃபியில். இப்போ கன்க்ளூஷனுக்கு வருவோம். கன்க்ளூஷனுக்கு வரதுக்கு முன்னாடி, நம்ம வீடியோலாம் இந்த சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது உங்களுக்கு ஃப்ரீ தான், அது எங்கள் சேனலுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். சரி, ஃபைனல் கன்க்ளூஷன், சிக்கரி போட்ட காஃபியை குடிக்கலாமா வேண்டாமா, சிக்கரி ஆட் பண்ண காஃபி வாங்கலாமா சிக்கரி இல்லாத காஃபி வாங்கலாமா, இந்த கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் எதுக்கு காஃபி குடிக்கிறீங்க? இந்த கேள்விக்கு 90% பேருக்கான பதில், சின்ன வயசுலேருந்து குடிச்சிட்ருக்கேன் அதனால் குடிச்சிட்ருக்கேன் அவ்வளோதான். இதில் என்ன போய் காஃபி குடிக்கலாம் காரணம் தெரியணுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. காஃபி ஏன் எல்லோரும் குடிக்கிறோன்னா அதில் கெஃபீன் அப்படின்னு ஒரு கெமிக்கல் இருக்குது. அது வந்து நீங்கள் குடித்ததுமே பிளட் ஸ்ட்ரீமில் கலந்து மூளைக்கு போய் உங்களை இன்டியூஸ் பண்ணி உங்கள் நியூராலஜிக்கலாக உங்களை ஆக்டிவாக வச்சுருக்கோம். நீங்கள் ரொம்ப பிரிஸ்காக வரத்துக்கு, காலைல தூங்கி எழுந்திருக்கோம் பிரிஸ்காக வரத்துக்கு, அலர்ட்டாக இருக்கிறதுக்கு இந்த கெஃபீன் உதவும். அதுக்காக குடிக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கெஃபீன் நிறைய வேணும்னா நீங்கள் பியூர் காஃபி தான் குடிக்கணும். நான் வந்து டேஸ்ட்டுக்காக தான்ப்பா குடிக்கணும் அப்படின்னீங்கன்னா தாராளமாக சிக்கரி போட்டு குடிங்க. இவ்வளோ ஏன் வெறும் சிக்கரியை மட்டும் போட்டு கூட காஃபி குடிக்கலாம் நீங்கள் டேஸ்ட்டுக்காக குடிக்கிறீங்கன்னா. ஸோ உங்களுக்கு என்ன பர்பஸ் காஃபி குடிக்கிறது, அந்த டேஸ்ட்டுக்காக குடிக்கிறீங்கன்னா சிக்கரி ரொம்பவே நல்லாயிருக்கும், பெனிஃபிட்ஸும் இருக்குது, ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்குது. பட் ஒரே ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் சொல்ல விரும்புகிறேன், ஏன்னா சிக்கரி நேச்சுரலாக அப்படியே எடுத்துருக்கிற சிக்கரியில் இருக்கிற இன்னுலினை விட நீங்கள் அதை அரைச்சி இந்த மாதிரி பொடியாக்குறாங்க இல்லையா, அதை கேரமலைஸ் பண்ணும்போது அதில் இருக்க இன்னுலின் லெவல் குறையும். அதுக்காக கம்ப்ளீட்டாக கெட்டதுன்னு கிடையாது, பட் ரா ரூட்டை விட இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணால் ஆப்வியஸாக அதோட இன்னுலின் லெவல் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதோட சேர்த்து ப்ரெக்னென்ட் லேடிஸ் யூஷுவலாக இதை அதிகமாக சாப்பிட வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க மட்டும்தான் இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது சிக்கரியை, மற்றவங்களுக்கெல்லாம் சிக்கரி ரொம்பவே நல்லது. தேங்க்யூ, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், பாய். இப்போ நான் போய் முதல்ல ஒரு காஃபி எடுத்து குடிக்கிறேன். அப்புறம் இந்த வீடியோ பார்க்கும்போது யாராவது எதர்ச்சியாக காஃபி குடிச்சிட்டே வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா அப்படி ஒரு கோயின்சிடென்ட் சப்போஸ் நடந்துனா தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.